என் பிள்ளைகளுக்காக இந்த முடிவு. இரண்டாவது திருமணம் பற்றிய வதந்திகளுக்கு விஜயின் பதிலடி. இந்திய சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் தளபதி விஜய். இவரின் ஒவ்வொரு படங்களுக்கு முன் எதிர்பார்ப்பு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இவர் சமீபத்தில் தனது அரசியல் கட்சியை அறிவித்திருந்தார். இதன் மூலம் தமிழகத்தின் அரசியலில் பரபரப்பு தொடங்கியுள்ளது. இவருக்கு இளைஞர்களின் ஆதரவு பெருமானார் இருப்பதால் தமிழக அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார். சினிமாவிலும் இவ்வளவு உச்சத்தில் இருக்கும் போது விலகியிருப்பது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அரசியலில் களமிறங்கி உள்ளதால் பலரின் எதிர்ப்பையும் தற்போது அவருக்கு கொடுத்து வருகின்றனர். அதனை போலவே இவரை பற்றிய பல வதந்திகளும் தற்போது பரவி வருகின்றன. அதில் முக்கியமானது இவர் மனைவியை விவாகரத்து செய்திதான். தளபதி விஜய் எப்பொழுதுமே வதந்திகளுக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஏற்கனவே ஒரு மேடையில் வதந்திகளுக்கு பதில் கொடுத்தால் அது உண்மையாகிவிடும் என கூறியிருந்தார். இந்த வருடம் மாணவர்கள் சந்திப்பிலும் இதனை பற்றி பேசியிருந்தார். அதில் எந்த ஒரு செய்தியையும் நம்பாமல் தீர விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள் என கூறியிருந்தார். விஜய் மனைவி சங்கீதாவை பிரிந்து விட்டதாக கூற முக்கிய காரணம் இவர்கள் இருவரும் எந்த விழாக்களிலும் சேர்ந்து கலந்து கொள்வதில்லை. இதனால் இந்த செய்தியை ஒரு சிலர் உறுதிப்படுத்தியும் கூறி வருகின்றனர். விஜய் தனது மனைவியை பிரியவில்லை என்பது அவரது நெருங்கியவர்களுக்கு நன்றாக தெரியும். விஜய் மனைவி சங்கீதா லண்டனில் இருந்து வருகிறாராம். இதற்கு முக்கிய காரணம் தங்களது பிள்ளைகளின் படிப்பிற்காக தான் என சொல்லப்படுகிறது. இவர்கள் பிள்ளைகள் இருவரும் மேல் படிப்பிற்காக வெளிநாட்டில் தங்கியிருக்கின்றனர். ஏற்கனவே சஞ்சய் தனது படிப்பை முடித்துவிட்டு படம் இயக்குவதற்காக தயாராகி உள்ளார். மகள் திவ்யா தற்போது படித்து வருகிறார். இதனால் சங்கீதா விஜய் பிள்ளைகளுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார். மேலும் விஜய் இரண்டாவது திருமணம் பற்றிய வதந்திகளை கேள்விப்பட்டு சிரித்து விடுவாராம். பிரபலங்கள் என்றாலே இது போல வதந்திகள் வரும் என அசால்ட்டாக கடந்து விடுவாராம். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விரைவில் விஜய் மனைவி சங்கீதாவும் உரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது.